வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. இதில் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிச்சயம் பிடிச்சிருக்கும். லைக் போட்டு விட்டுருங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தால் மறந்தான் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கான தொலைக்காட்சி பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருக்கருப்பையா. வா நிகழ்ச்சி போகலாம். மாசி மகம் மிஸ் பண்ணாதீங்க, மாசி மகம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாசி மாதம்ங்கிறது பல சிறப்புகளுடையது. இந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று தான் மகாவிஷ்ணு தன் மூல அவதாரம் எடுத்தால் புராணங்கள் கூறுகின்றன. மகாவிஷ்ணுவே மூல அவதாரம் எடுத்தாங்கன்னா மாசி மகத்தில். இந்த மாசி மாதத்தில் தான் அன்னை ஆதிசக்தி, அதாவது பார்த்திங்கன்னா தாமரை மலர் வளமுறை செங்கலுடைய தொண்டர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் சிவலீலைகள் எல்லாம் அரங்கிறது எல்லாமே இந்த மாசி மாதத்துன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்புஷ நட்சத்திரத்தன்று தான் அவதரித்தாராம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாசி மாத சங்கர சதுர்த்தியும் ரொம்ப விசேஷம். அந்த நாட்டு விரதம் இருக்கிற எல்லா தோஷத்திலும் விடுபடலாமா? எல்லா சங்கர சக்தி விசேஷம், மாசி மாத சங்கர சக்தி ரொம்ப ரொம்ப விசேஷம் பார்த்துங்க. இந்த மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்தாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி குலசேகர ஆழ்வார் பார்த்திங்கன்னா மாசி மாதம் புனர்புஷ நட்சத்திரத்தினாட்டு தான் அவதரித்தார்களாம். அது மாதிரி அன்னதானத்தினுடைய பெருமைகள் உணர்த்துவது மாசி மகம். இந்த மாசி மகத்தில் அன்னதானம்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் சொல்கிறாங்க மாசி மகம். அந்த மாசி மகத்தில் போய் முக்கியமான நீர் உடைகளில் நீர்நிலைகளில் குளித்தா, குளங்களில் குளித்தா, கூடத்துறைகளில் குளித்தா, குளத்தில் குளித்தா, ஏழு கடலில் குளித்த புண்ணியம் கிடைக்குமா? ஏழு கடல் குளித்த புண்ணியம் கிடைக்குமா பார்த்துக்கிடுங்க. இந்த மாசி மாத பூச நட்சத்திர தினத்தின்று தான் முருகப்பெருமான் சுவாமி மடைகிற தனது தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார்களா. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரம்மகத்தி போன்ற பாவங்களை போக்கி, அதாவது பேய்க்கும் நற்கதி கொடுக்கக்கூடிய இரண்டு ஏகாதசியில் வருது மாசி மாதத்தில் தான் நான் பார்த்துக்குங்க. அது மாதிரி உயர் படிப்பு படிக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க, டாக்டரேட் பண்ணுறவங்கெல்லாம் அந்த மாசி மக நாளில் துவங்கினா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அகத்தியர் தனது விருப்பங்கள் நிறைவேற தவம் இருந்து அருள் பெற்றது மாசி மாதத்தில் தானா. காரடையா நுண்பும் அதை பார்த்து சாவித்திரி விரதம் இந்த மாதத்துலாம் வர்றது விசேஷ விரதங்கள். இந்த மாசி மகத்தன்று தான் காம தகன விழா நடைபெறுகிறது பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாத்தி மாங்கல்ய மாதம்னு சொல்கிறாங்க. மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர், அதாவது ஜகத்தை ஆளக்கூடியவர் என்பதும் இந்த மாசி கயிறு பாசி படி என்பது பழமொழி. இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சிரட்டை கட்டி கொள்வது ரொம்ப ரொம்ப சொல்கிறாங்க. இந்த மாசி மக ஸ்நானம் பண்ணுறது செய்வோருக்கு சிவனும் விஷ்ணுவும் உரிய பலன் தருவார்களாம். அன்றைக்கி புண்ணிய நேரத்தில் ஒரு முறை மூலிகை எழுவோருக்கு பாவங்களை விளக்குவார்னு சொல்கிறாங்க. இரண்டாம் முறை மூலிகை எழுந்தால் சொர்க்கப்பேர் தருவாங்களாம். மூன்றாம் முறை மூலிகை எழுந்தால் புண்ணியத்திற்கு ஈடான பலனாக எதை கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஈசனே எதை கேட்பாங்க கொடுக்கறது ரெடியாக இருப்பாங்களாம் பாருங்கள். விஷயங்கள் இருக்குது. அதுமாதிரி மாசி மகத்தன்றைக்கு கடல் நீராடலாம். அப்போது பூமியிலே காந்தசக்தி உண்டாவதால் நீர்நிலைகளில் புதிய ஊற்றுக்கள் உண்டாகி அதில் காந்தசக்தி கரையும், அது சமயத்து நீராடும் ஒரு மனமும் உடலும் ஆரோக்கியமாக பாருங்க. விஷயங்கள் இருக்குது. வேறு டவுட் இருந்தால் தாராளமாக கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 94431 65504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கணும். மட்டப்புறம் விளக்கு ஆட்சி கேத்தாப்பில் விசாலாட்சி ஜோதர் மந்திராலயத்தை நேரம் வந்து பார்க்கலாம். கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காயம்படுத்தை வந்து பார்க்கலாம். வர முடியாதவங்க ஜாத்தை வாட்ஸ்அப் அனுப்பி கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள். செல் நம்பர் 94431 65504 ஸ்டிப்பில் இருக்க பாருங்கள். இப்போ வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.